بسم الله الرحمن الرحيم. عم يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون. أَلَمْ نَجْعَلِ الْأَرْضَ مِهَادًا وَالْجِبَالَ أَوْتَادًا وَخَلَقْنَاكُمْ أَزْوَاجًا وَجَعَلْنَا نَوْمَكُمْ. السلام عليكم ورحمة الله وبركاته. தன்னியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய கொள்கை விளக்கம் என்ற இந்த தொடர் ஜும்மா உரையில் இறைவனை பற்றி நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை பார்த்து வருகிறோம். சென்ற வாரம் இறைவன் என்று கடவுள் என்று ஒருவனை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அவனுக்கு பிள்ளைகள், மகன்கள், மகள்கள், புதல்விகள் இருப்பதாக சொல்லக்கூடாது, அது இறைவனுக்கு கடுமையான கோபத்தை ஏற்படுத்தும். அல்லாஹுக்கு பிடிக்காத ஒரு கடுமையான வார்த்தை என்னவென்று சொன்னால் இறைவனுக்கு மகன் இருக்கிறான் என்று சொல்வதுதான் என்பதை சென்ற வாரம் பார்த்தோம். அதை இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒயுந்திரல்லதி ந காலுத்தகதல்லாஹு வலதா. இந்த திருக்குரான் எதற்கு அருளப்பட்டது என்று சொல்லும் பொழுது முக்கியமான விஷயமாக அல்லாஹ் சொல்கிறான், யார் அல்லாஹ்வுக்கு பிள்ளை இருக்குன்னு சொல்லுகிறார்களோ அவர்களை எச்சரிப்பதற்குத்தான் இது அருளப்பட்டிருக்கிறது. இந்த குரான் அருளப்பட்டது எனக்கு பிள்ளைன்னு சொல்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு கூட்டத்தை எச்சரிப்பதற்காகவும், ஆலகும் பிஹிமின் எல்மின் உலாலி ஆபாயும், இவர்களுக்கும் இது பற்றி அறிவு இல்லை, இவர்களுடைய முன்னோர்களுக்கும் அறிவு இல்லை, கபுரத்து களிமட்டன் தஹ்ருஜுமின் அஃவாஹிகிம், அல்லாஹுக்கு மகன் மகள் இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை அவர்கள் வாய்களிலிருந்து வருகிற மிகப்பெரிய வார்த்தையாகும். மனிதன் பேசுகிற பேச்சிலேயே கடுமையான கொடூரமான வார்த்தை என்னவென்று சொன்னால் அல்லாஹுக்கு இறைவனுக்கு பிள்ளை இருப்பதாக சொல்வது. இங்கே கூலுனை இல்லா கதிபா, இவர்கள் பொய்யைத்தான் சொல்கிறார்கள், பொய்யை தவிர வேற சொல்லவில்லை என்றும், இதை பெரிய வார்த்தைங்கிறான். மனிதர்கள் வாயிலிருந்து வருகிற பெரிய வார்த்தை என்றால் கொடூரமான வார்த்தை. அல்லாஹை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு பிள்ளை இருப்பதாக சொல்வது ஏன் அப்படி கொடூர வார்த்தையாக இருக்கிறது? பிள்ளை என்றால் என்னன்னு, பிள்ளை என்றால் என்ன, ஒரு ஒன்றை பிள்ளை என்று எதை நம்ம சொல்லுவோம்? அவன் தயாரித்ததை பிள்ளை என்று சொல்ல மாட்டோம். அவன் ஒரு பெண்ணோடு இணைய வேண்டும், ரெண்டு பேரும் சேர வேண்டும், அதன் மூலமாக ஒரு வாரிசு உருவாகுது இல்லையா, அதைத்தான் பிள்ளைன்னு சொல்லுவோம். ஒரு மாட்டுடைய குட்டி சொல்வதாக இருந்தாலும் ஒரு காளை மாடும் பசு மாடும் இணைந்து அது போடுகிற குட்டியைத்தான் அதனுடைய பிள்ளை குட்டி என்று சொல்லுகிறோம். இப்போ அல்லாஹ்வுக்கு பிள்ளைங்குவது அதில் என்ன வந்துவிடும் என்று சொன்னால், அவன் ஒரு வாரிசை உருவாக்குவதற்காக அவனுக்கு ஒரு துணைவி, ஒரு மனைவி இருக்கிறார், அந்த மனைவியோடு ஒரு சேருகிறார், அதன் மூலமாக அந்த மனைவி பிள்ளையை பெற்றெடுக்கிறாள், அப்படி தான் வந்து அதை பிள்ளைன்னு சொல்லுவோம். தயாரிக்கிறது உற்பத்தி ஆகிறதுலாம் பிள்ளைன்னு சொல்ல மாட்டோம். அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஆர்டரில் உண்டாகிறது தான், ஆகுண்டு ஆகிவிடும். அப்போ ஆகு என்றால் ஆகும் என்று சொல்லும் பொழுது அவன் படைத்தவையாக எல்லாம் இருக்கும் பொழுது எப்படி நீங்கள் அல்லாஹ்வுக்கு பிள்ளைன்னு சொல்கிறீங்க? அப்போ அல்லாஹ்வுக்கு பிள்ளை என்று சொன்னால் அவனுக்கு ஆசை இருக்கிறது, அவனுக்கு காமம் இருக்கிறது, அவனுக்கு நம்மை போல ஒரு இச்சை இருக்கிறது, அதை தீர்த்து கொள்வதற்கு ஒரு மனைவி தேவைப்படுகிறது, அந்த மனைவியோடு அவன் சேர்ந்து பிள்ளை பெறுகிறான் என்றெல்லாம் சொன்னால் அது இறைவனுடைய இலக்கணத்திற்கே தகுதியற்றது. இறைவனுடைய இலக்கணமே என்னென்னா அகது, அவனுக்கு ஜோடி கிடையாது. எந்த ஒன்றுக்கும் ஜோடி இருக்கும், ஒரு ஆனண்ட பெண் இருக்கும், பொருள்களில் ஜோடி இருக்கும், அணுக்களில் ஜோடி இருக்கும், எல்லாவற்றிலையும் ஜோடியாக படைத்த அல்லாஹ் வந்து அவனை பற்றி சொல்லும்போது அல்லாஹு அகதுங்கிறான். ஜோடி கிடையாது, நான் ஒரு ஆள் தான். ஒரு இனம்னு வச்சுக்கிறீங்களேன், ஒவ்வொரு இனத்தில் ஒரு ஜோடி இருக்கும்டா, அல்லாங்கிறது என்ன ஒருத்தன்னாது. அப்போ அல்லாங்கிறது ஆணும் அல்லாமல் பெண்ணும் அல்லாமல் அவன் மாத்திரமே இருக்கும் பொழுது அவனுக்கு பிள்ளைன்னு எப்படி நீங்கள் எந்த ஒரு இல்முலை எந்த ஒரு அறிவுல நீங்கள் கற்பனை செய்கிறீர்கள் என்றும் அல்லாஹ் கேட்குறான். வன்னஹு தாலா ஜத்து ரப்பினா, நம்முடைய இறைவனுடைய வல்லமை உயர்ந்து விட்டது, மத்தகத சாஹிபத்தன் வளவளதா, அவன் மனைவியும் எடுத்துக்கொள்ளவில்லை,
பிள்ளையும் எடுத்துக்கொள்ளவில்லை, மனைவி இருந்தால் தானே பிள்ளை வரும் அப்படின்னு கூட ஒரு இடத்துல எல்லாம் கேட்குறான். அண்ணா குணலகு வளதும், அவனுக்கு எப்படி பிள்ளை இருக்க முடியும்? உளம் தக்குன்லகு சாகிபத்தும், அவனுக்கு மனைவியே கிடையாதப்பா, அவனுக்கு மனைவிங்கிற ஒரு கான்செப்ட் இல்லை என்று சொல்லும் பொழுது அவனுக்கு எப்படி பிள்ளை இருக்க முடியும் என்று எல்லாம் கேட்குறான். யாரெல்லாம் பிள்ளைன்னு சொல்கிறார்களோ அவர்கள் அதற்கு முன்பாக அவனுக்கு மனைவி இருப்பதை ஒத்துக்கொள்கிறார்கள். அப்படி சொல்லாவிட்டாலும், யார் அவருடைய மனைவி என்று சொல்லாவிட்டாலும், ஒருவரை அல்லாஹ்வுடைய பிள்ளை என்று சொன்னார்களே ஆனால் அவனுக்கு மனைவி இருக்கிறார்கள், அவனுக்கு ஒரு மனைவியோ பல மனைவியர் இருக்கிறார்கள் என்று ஒத்துக்கொண்டால் மட்டும்தான் பிள்ளைங்கிற ஒரு உறவு வர முடியும். அப்போ அல்லாஹ்வுக்கு மனைவியே இல்லை என்று சொல்லும் பொழுது எப்படி பிள்ளைன்னு சொல்கிறீங்க என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 6:101 வசனத்தில் கேட்கிறான். அடுத்து என்ன செய்கிறான்னா, பிள்ளை எதுக்கு எனக்கு தேவை? முதல்ல பிள்ளைன்னு சொன்னீங்கன்னா அந்த கான்செப்டில் மனைவிங்கிறது வந்துடுது. மனைவி என்று வந்துவிட்டால் அவன் ஒரு தேவை உள்ளவன் என்று ஆகிவிடுகிறது, ஒரு ஆசாபாசங்களுக்கு உட்பட்டவன் என்று ஆகிவிடுகிறது, மனைவியோட சேரணும் அந்த மாதிரியான ஒரு உணர்வுகள் இருப்பதாக ஆகிவிடுகிற காரணத்தினால அது இல்லைன்னு ஆகிடுச்சு. அடுத்து என்ன தேவை அல்லாஹ் அதை கேட்குறான். மாக்கானல் இல்லாஹி அங் எத்தகைத மின் வளதின், பிள்ளைகளை எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவை அல்லாவுக்கு இல்லையே, என்ன தேவை? நமக்கு தேவை இருக்கிறது, நமக்கு பிள்ளைகள் வேணுமென்றால் கொஞ்சுவதற்கு தேவை இருக்கிறது, நம்மைகள் கவனிப்பார்கள் என்பதற்காக தேவை இருக்கிறது, நம்முடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்கு துணையாக ஒரு கட்டத்தில் நிற்பார்கள் என்பதற்காக தேவை இருக்கு. அவனுக்கு என்ன தேவை? மாக்கான இல்லாஹி அங் எத்தகைத மின் வளதின், அவனுக்கு பிள்ளை எடுத்துக்கொள்கிற எந்த ஒரு தேவையும் கிடையாது. சுபஹானா, அவன் இந்த பலவீனங்களுக்கு அப்பாற்பட்ட தூய்மையானவன். சுபஹானா, இந்த மாதிரியான பலவீனங்கள் அவனுக்கு கிடையாது, தூய்மையானவன். அவனுடைய விஷயம் எப்படி என்று கேட்டால், இதா கலா அம்ரன், ஒரு காரியத்தை அவன் முடிவு செய்து விட்டால் இன்னமா எக்கோலுலகுன், ஆகுன்னு சொல்லுவான். இப்போ எக்கூன் ஆகிவிடும், ஆகு என்றால் ஆகும் வல்லமை இருந்தால் பிள்ளை எதுக்கு? ஆகுன்னு ஆகிறப்போகுது, யார் துணையாக இருந்து ஆக தேவையில்லை. ஒரு இதை அழிக்க வேண்டி இருக்கிறது, நமக்கு முடியாது, மகன் அனுப்பி நின்று போய் பார்த்துருவா, நமக்கு ஒரு வேலையை முடிக்க முடியவில்லை என்று சொன்னால் மகன் அனுப்பி பார்க்க சொல்லுவோம். அப்போ அந்த வேலையை பார்ப்பதற்கு மகன் தேவை இருக்கிறது, ஒரு நிர்வாகி தேவை இருக்கிறது. நான் எந்த வேலையை செய்கிறா இருந்தாலும் ஆகுண்டு ஆகிருமே, ஆகு என்றால் ஆகிவிடும் என்ற அந்த உலகத்தை அழிக்கிறதுக்காக சொன்னால் கூட ஒரு உத்தரவு தான், ஒரு உத்தரவில் அழிந்துவிடும் என்ற நிலையில் நான் இருக்கும் பொழுது குன்ஃபய கூன், ஆகு என்றால் ஆகிவிடும் என்கிற பவர் உள்ளவனாக நான் இருக்கும் பொழுது எனக்கு எதுக்கு பிள்ளை, எதுக்கு பிள்ளை இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க என்றும் அல்லாஹ் கேட்குறான். அதே போல் என்ன செய்கிறான், ஹட்டா ஹுவல் கனியூர், குழந்தை இருக்குன்னு சொல்வதற்கு அல்லாஹ் பதில் சொல்கிறான். வக்காலு இத்தகதல்லாக வலதா, இவர்கள் அல்லாஹுக்கு பிள்ளை இருப்பதாக சொல்கிறார்கள், சுபஹானா, அவன் தூய்மையானவன். ஹுவல் கனியூ, அவன் தேவையே இல்லாத, ஃபஸ்ட் அதை விலங்க கேட்பா, இறைவன் சொன்னால் தேவையில்லை, தேவையில்லை என்பதில் வந்து பிள்ளை வரும், பிள்ளை தேவையில்லை, மனைவி தேவையில்லை, உணவு தேவையில்லை, எதுவும் தேவையில்லை, எந்த ஒரு பொருளும் அவன் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவன் மட்டுமே இருப்பான். உலகத்தில் எதுவுமே இல்லா அழித்து விட்டால் கூட அவன் மாத்திரமே இருப்பான் என்று சொல்லும் பொழுது தேவையற்ற ஒருவனுக்கு ஏன் தேவை இருக்குன்னு காட்டுறீங்க? பிள்ளை என்றால் அவன் அவசியம் தான் ஆகுது. ஒருத்தர் பிள்ளை இருக்குன்னு சொன்னாலேயே அவர் அது விரும்பி இருக்கிறாரு, ஆசைப்பட்டிருக்கிறாரு, தேவைப்பட்டிருக்குன்னு அர்த்தம். பிள்ளை இருக்குது என்று சொன்னாலேயே அவன் தேவை உடையவன் என்று ஆகிவிடுகிறது, அவனுக்கு பிறப்பொருள்களை சார்ந்திருக்கிறான் என்று ஆகிவிடுகிறது. சார்ந்திருப்பவன் இறைவனா? எதையும் சாராது தனித்தின்னு இறைவன் அப்படிங்கிறது அல்லாஹ் கேட்குறான். அல் கனியு, அவன் எந்த தேவையும் அற்றவன். லஹு மாபிசமாவாத்து மாபில்லர், வானங்களில் உள்ள எதுவாக இருந்தாலும் பூமியில் உள்ள எதுவாக இருந்தாலும் எவராக இருந்தாலும் அவனுக்கு சொந்தமான பொருட்கள், நம்ம அவனுக்கு சொந்தமான பொருட்கள் உடைமை தானது, விரப்பிள்ள கிடையாது. அப்போ அல்லாஹால் படைக்கப்பட்ட ஒரு உடைமை அவனுக்கு சொந்தமானவைகள், சூரியன் சந்திரன் எல்லா விதமான கோள்களாக இருந்தாலும் சரி, உயிருள்ள ஜீவன்களாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி, அவனுக்கு உடமையான ஒரு அடிமை பொருள்கள் தான் அது. அப்படிங்க போல எப்படி பிள்ளைங்கிறீங்க? இந்த குமின் சுல்தானின், இதுக்கு உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்குதா? கடவுளுக்கு பிள்ளை வேணுங்கிற லாஜிக் சொல்லு. கடவுள்னு ஒருத்தனை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் கடவுள் இருக்கார்ல, பிள்ளை இல்லாமல் இப்படி இருப்பாருன்னு சொல்லு அப்படின்னு ஒரு லாஜிக் இருக்கணுமா? ஒரு அறிவோட சான்று சொல்லுன்னு கேட்குறான். பிள்ளை இல்லை என்பதற்கு சான்று அல்லவே சொல்லிடுறான், எனக்கு தேவையில்லை, எல்லாம் எனக்கு செய்ய முடியும், இது பொருத்தமாக இருக்கிறது, அறிவுக்கு ஏற்புடையதாக இருக்கிறது. நீங்கள் பிள்ளை வேணும்னு நீங்கள் சொன்னீர்களேயானால் அந்த வாதத்தில் உள்ள பலவீனம் என்ன? அந்த வாதம் கடவுளை நிறுவ உதவுமா? கடவுளை கண்ணியப்படுத்த உதவுமா? கடவுள் கடவுள் இல்லைன்னாவதற்கு உதவும். ஓ, பிள்ளைலாம் தேவைப்படுது, பொண்டாட்டிலாம் தேவைப்படுது, அப்போ நான் நீ ஒன்று தானப்பா அப்படிங்கிற கொண்டு நிப்பாட்டுமே தவிர அவனை கடவுளாக நிறுத்தாது என்பதற்காக வேண்டி எல்லாம் கேட்குறான். இன் இந்தக்கும் என் சுல்தான், இது குறித்து சான்று இருக்குதா? ஆதாரம் காட்டுவியா? அறிவியல் பூர்வமாக நிரூபிப்பியா?
அல்ல லாஜிக்காக தர்க்க ரீதியாக உனக்கு நிரூபிக்க இயலுமா? அப்போ இறைவனுக்கு பிள்ளை இருக்குன்னு சொல்வது உன்னுடைய கடவுள் கொள்கை அழித்து நாசமாக்குற ஒரு சித்தாந்தம். பிள்ளை இல்லை என்று சொல்வது தான் கடவுள் கொள்கையை உறுதிப்படுத்தக்கூடிய சித்தாந்தம் என்பதற்காக அல்லாஹ் இப்படியும் கேட்குறான். அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் மக்காவில் இருந்தாங்க, மதீனாவில் இருந்தாங்க, ரெண்டு சாராட்டமே இந்த கொள்கை இருந்தது. மக்காவில் உள்ளவர்கள் எந்த கொள்கையில் இருந்தார்கள்? அல்லாஹ் இந்த வானவர்கள் மலக்குன்னு சொன்னோம்ல, அவங்களும் மலக்குகளை நம்பினார்கள், மலாயக்கத்துன்னு சொல்லி கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் என்று சொன்ன மாதிரியே மக்காவுடைய காபிர்கள் மலக்குகள் மலாயக்கத்துகள் என்கிற வார்த்தையும் அதனுடைய அர்த்தத்தையும் விளங்கி வைத்திருந்தார்கள். இறைவனுக்கு வானவர்கள் இருக்கிறாங்க நம்பினாங்க. ஆனால் அந்த வானவர்களை எப்படி நம்பினார்கள் என்று கேட்டால், அல்லாஹ்வுடைய பொம்பளை பிள்ளைங்க இவங்கள்லாம், அவங்க என்ன கொள்கை வச்சுருந்தாங்க, அல் மலாயக்கத்து பனாத்துல்லா, மலக்குகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய புதல்விகள். அப்போ மலக்குகள் இறைவன் வானவர்களை படைத்திருக்கிறான் அப்படி நம்ம நம்பரும்ல, படைக்கலை பெற்றுருக்கிறான். வானவர்களை அல்லாஹ் படைக்கவில்லை, பெற்று போட்டிருக்கிறான். அப்போ அந்த வானவர்கள்னு சொல்கிறவங்களெல்லாம் அல்லாஹ்வுடைய பொம்பளை பிள்ளைங்க என்று நம்பினார்கள். அல்லாஹ் அதுக்கு கேட்குறான் பலவிதமான கேள்விகளை அவங்கள்ட்ட கேட்குறான். எப்படி கேட்குறான்னா, எஜாலுள்ள இல்லாஹில் பனாத், இந்த மக்காவில் உள்ள காபிர்கள் வந்து அல்லாஹ்வுக்கு பொம்பளை பிள்ளைகள் இருப்பதாக சொல்கிறார்கள். சுபஹானா, அது சொல்லும்போதெல்லாம் சுபஹானான்றோம், சுபஹானா நான் இதை விட்டு தூய்மையானவன் சொல்லிவிட்டு உலகும் மாயஸ்தகன் லாஜிக்காக கேட்குறான். சரி, எனக்கு பொம்பளை பிள்ளைங்கிற இல்லை, மலக்கெல்லாம் பொம்பளை பிள்ளைங்கிற, நீ உனக்கு பொம்பளை பிள்ளை விரும்பி ஆம்பளை பிள்ளை விரும்பியா? அல்லாஹ் கேட்குறான், உலகும் மாயஸ்தகன், இவர்களுக்கு மட்டும் ஆசைப்படக்கூடிய ஆண் பிள்ளை வேணுமா, எனக்கு வானவர்கள்லாம் பொம்பளை பிள்ளை அப்படிங்கிறான். பிள்ளை இருக்குன்னு சொல்கிறதில் கூட எந்த பிள்ளை பிறப்பதை விரும்ப மாட்டானோ, எந்த பிள்ளை பிறந்த அதை சொல்லி காட்டுறான். எப்படி சொல்கிறான்னா, உன்சா, இவங்களுக்கு பொம்பளை பிள்ளை பிறந்த நற்செய்தி சொல்லப்பட்டால் லல்ல வஜுகு முஸ்வத்தா, முகமெல்லாம் கருத்து போயிருது. அடே, உனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுடா, மூஞ்சி கருத்து இருக்கு, பொம்பளை பிள்ளையா எனக்கா எப்படி என்று கருத்து. அப்போ அவ்வளோ வெறுக்கத்தக்கதை நினைக்கிறீங்களா, உனக்கு வந்து பொம்பளை பிள்ளைகள் வெறுக்கத்தக்கதுன்னு சொல்றியடா, நீ சொல்லலாமா? நீ வந்து அல்லாஹ் உன்னுடைய சித்தாந்தப்படி தப்பாக போயிடுத. அப்போ உனக்கு மட்டும் ஆம்பளை பிள்ளை, அல்லாஹ் பொம்பளை பிள்ளை, நான் பொம்பளை பிள்ளை மட்டப்படுத்த அல்லாஹ் சொல்லலை. ஓ நம்பிக்கை பிரகாரம் பெண் பிறந்தால் அது கேவலம் இழிவுன்னு நினைக்கிறேன். முகம் கருத்துறது, கருத்துறது மட்டுமல்ல, எத்தவாரா மினல் கௌமி மின் சூயி மா புஷரபிகி, இந்த நற்செய்தியை கேட்ட பிறகு மக்கள்கிட்ட தலைமறைவாயிடுறான். ஏன் பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுனா எல்லாரும் கேவலம் பார்ப்பாங்களாம், பொம்பளை பொம்பளை அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்போ மக்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது, நமக்கு பெண் குழந்தை பிறந்தால் மூஞ்சியும் கருத்து விடுகிறது. கொஞ்ச நாளைக்கு வெளியே தலை காட்ட மாட்டான், ஒரு குலை செஞ்சவன் தலை காட்ட மாட்டான்ல, ஒரு கேவலமான செயலில் ஈடுபட்டு மாட்டிக்கொண்டான் என்றால் கொஞ்ச நாளைக்கு வெளியே வரமாட்டான். இவனுக்கு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு, அது என்னமோ பெரிய இழிவு ஏற்பட்ட மாதிரியும் சமூகத்தில் தலை காட்ட முடியாத ஒரு பாவம் மாதிரியும் இவன் அதை கருதுகிறான். இப்படி கருதுறியடா, அப்போ ஏன் நீ அல்லாஹ் பொம்பளை பிள்ளைங்கிறப்ப அந்த ஒரு சித்தாந்தப்படியே இது அல்லாஹ் பொம்பளை பிள்ளை இருக்க முடியாது வழங்கணுமா இல்லையா? ஏன்னா நீ வந்து அதுதான் சிறந்தது என்றால் அதுதான் சிறந்ததை தான் அல்லாஹ்வுக்கு சொல்லணும். நீ எதை சிறந்தது என்று சொல்கிறாயோ அந்த சிறந்த பிள்ளைகள் அல்லாஹ்வுக்கு இல்லை, எதை எது கேவலமான நினைக்கிறாயோ அதை கொண்டு நீ அல்லாஹ் கொடுக்குறேன் உன் நம்பிக்கை பிரகாரமே என்று அல்லாஹ் கேட்குறான். அதனால் ஆம்பளை பிள்ளை சிறந்ததுன்னு அர்த்தத்தை சொல்லலை, நீ உன்னுடைய நம்பிக்கை பிரகாரம்னு சொல்லிவிட்டு தான் இந்த வாசகத்தை எல்லாம் கேட்குறான். எத்தவாரா மினல் கோமி மின் சூயிமா புஷரபிகி, மக்கள்கிட்ட மறைந்து வாழ்வதற்காக என்ன செய்யறான், ஒளிஞ்சிடறானா, யும்சிக்கு ஆளாகுனின் அம் எதுசு அல துராப், இதை வந்து உசுரோடு புதைச்சிருவதா அல்லது இழிவோடு வளர்ப்பதா என்று குழம்புகிறான். பொம்பளை பிள்ளை பிறந்து விட்டால் உசுரோடு புதைச்சிருவோமா அல்லது ஒளிச்சு மறைச்சி வளர்க்குவோமா, இப்படியெல்லாம் ஒரு மோசமாக நினைக்கிறீடா, அல்லாவுக்கு என்ன பொம்பளை பிள்ளைங்கிறீங்க, அந்த நம்பிக்கை தப்பு, உன் நம்பிக்கை பிரகாரம் சொல்லலாமா என்பதற்கு அல்லாஹ் கேட்குறான். சா அமா யஹ்குமூன், இவங்க சொல்கிற தீர்ப்பு மகா கெட்ட தீர்ப்பாக இருக்கிறது, பொம்பளை பிள்ளை கெடுதி அல்லாவுக்கு இருக்கிறதெல்லாம் பொம்பளை பிள்ளைங்கிறான். பொம்பளை பிள்ளை மகா கெட்டது, ஒளிஞ்சு வாழ்கிற அளவு கேவலமானது, உசுரோடு புதைக்கிற அளவு கேவலமானது, அப்படியான ஒரு கேவலமானது அல்லாஹ் எடுத்துக்கொண்டான் என்று கேட்குறீடான்னு லாஜிக்காக என்ன செய்கிறான், அவங்க நம்பிக்கைக்குள்ளே புகுந்து அல்லாஹ் வந்து பதில் சொல்கிறான். இது 16:59 வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி அஃப் அஸ்வாக்கும் பில் மணின், உங்களுக்கு மட்டும் அல்ல ஆண் குழந்தைகளை தேர்ந்து தந்து விட்டானா, ஒத்தகத மிரல் மலாய்க்கத்து இனாசா, வானவர்கள் அவனுக்கு பொம்பளை பிள்ளை ஆக்கி கொண்டானா, உங்களுக்கு மொத்தம் ஆம்பளை பிள்ளையா சிறந்ததாக்கி விட்டு அவனுக்கு பொம்பளை பிள்ளையெல்லாம் மட்டும் ஆக்கி கொண்டானா, இன்னக்கும் உள்ள தகவல் உன கவுளன் அதையுமா, நீங்கள் பயங்கரமான சொல்லை சொல்கிறீர்கள், அல்லாஹ்வுக்கு வானவர்களை பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகள் என்று சொல்வது கெட்ட ஒரு காரியம் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். இதே மாதிரி அவங்க யார் வானவர்கள் அதையும் சொல்கிறான்ல, வானவர்கள்னா அவங்க அடிமைகள்பா, பல் இபாது முக்ரமூன்,
எந்த வானவர்களை நீ பிள்ளைகள் என்று சொல்றியோ பிள்ளை கிடையாது. அவனால் படைக்கப்பட்டவர்கள், படைக்கப்பட்டது பிள்ளையாகாது. நம்ம ஒரு பொருளை உருவாக்கி நம்ம பிள்ளையாது, பொருளை நம்ம படைத்தோம் தயாரித்தோம் என்று சொன்னால் நமக்கு உடமையான ஒரு பொருள்னு சொல்லுவோமே தவிர அந்த பொருள் வந்து என் பிள்ளை, நான் தான் கஷ்டப்பட்டு இதை தயாரித்தேன் அதனால் என் பிள்ளைன்னு நம்ம சொல்லுவோமா? நம்ம விளையாட்டு பொருளை தயாரிப்போம், இத்தனை ரொட்டி தயாரிப்போம், சோறாக்கிட்டு தான் என் பிள்ளைன்னு சொல்லுவோமா? நம்ம செஞ்சது இப்படி பிள்ளையாகும். நாம் ஒன்றை செய்து விட்டோம் என்று சொன்னால் அது பிள்ளையாகுமா? அப்போ நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பொருட்களை தயாரிக்கிறோம், உற்பத்தி பண்ண வரோம், இத்தனை நிறுவனங்கள்லாம் அந்த பொருட்களை உற்பத்தி பண்ணி சந்தையில் விடுகிறார்கள். அந்த பொருளுக்கெல்லாம் அப்பன்னு சொல்ல முடியுமா? அந்த பொருள்லாம் அவருடைய அவர் பெற்ற பிள்ளைண்டா சொல்ல முடியும்? அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஃபஸ்தப்திஹிம், அவங்கள்ட்ட ஃபத்வா கேளுங்க, அலி ரப்பிக்கல் பனாத்து, உன்னுடைய இறைவனுக்கு மாத்திரம் பொம்பளை பிள்ளைங்க, உலகமுள் பனூன், உங்களுக்கு மாத்திரம் ஆம்பளை பிள்ளைகளா என்று ஃபத்வா கேளுங்க, அவங்கள்ட்ட கேளுங்க. அம் ஹலக்னல் மலாயிக்கத்தை இனாதா, பொம்பளைகளை வந்து மலக்குகளை வந்து பெண்களாக படைக்கும் பொழுது ஒகும் எஸ் சாகிதும், இவங்க சாகிதா இருந்தாங்களா, சாட்சியாக இருந்தாங்களா, நான் பொம்பளை பிள்ளையை படைச்சேங்கிறத பார்த்து கொண்டு ஆமாம் அல்ல பொம்பளை பிள்ளை தான் படைத்தான் என்று சொல்வதற்கு பெற்றான் அப்படிங்கிறதுக்கு ஒன்று ஆதாரம் இருக்குதா என்று இந்த நபிகள் நாயகம் காலத்தில் இருந்த மக்கா காபிர்கள்ட்ட வானவர்களை பொம்பளை பிள்ளை நினைச்சான் பாருங்க, அதுக்கு இப்படிப்பட்ட மறுப்பு கொடுக்குறான், பிள்ளையே கிடையாது. பொதுவாக அவர்கள்ட்ட இருந்த நம்பிக்கை வந்து பொம்பளை பிள்ளைகள் மணக்குகள்லாம் பொம்பளை கிடையாது, அவங்களுக்கு எவ்வளோ சக்திகள் எல்லாம் கொடுத்துருந்தாலும் அடிமை, ஜிபிரியல் அடிமை தான், மீக்காயில் அடிமை தான், எவ்வளோ உயர் பவரில் இருக்கக்கூடிய வானவர்களாக இருந்தாலும் அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் அவங்க அடிமை தான், அந்த சக்தியை எல்லாம் கொடுத்துருக்கான் தேவைக்கு, எடுக்க தான் எடுத்துருவான். அந்த மாதிரியான ஒரு அடியார்கள் தானே தவிர, லா யஸ்பிகூனஹு பில் கவுலி, எப்படிப்பட்ட அடியார்கள் என்று சொன்னால் அவனை முந்தி பேச மாட்டார்கள், அல்லாஹ் சொல்கிற கேட்டுக்கிட்டு அடிமையாக கையை கட்டி நிற்பாங்க, பிள்ளைகள் அப்படி நிற்க மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரியான அடிமைகள் எப்படா நீங்கள் பிள்ளைன்னு சொல்கிறீங்க? இப்படின்ற சித்தாந்தத்தை மறுப்பதற்கும் இந்த குரான் அருளப்பட்டிருக்கிறது. அதுக்கு மதினாவுக்கு போனாங்களா, அங்கே இதே மாதிரி நம்பிக்கை, மதினாவுக்கு போனால் அல்லாஹ்வுக்கு பிள்ளை இருப்பதாகத்தான். அங்கே உள்ள ரெண்டு சாரார், ஒன்று நசாராக்கள் இருந்தார்கள், இன்னொன்று யகூதிகள் இருந்தார்கள், யகூதிகளும் அல்லாஹ்வுக்கு பிள்ளை என்ற கொள்கையில் இருந்தார்கள். அங்கே இருந்த யகூதிகள் நசாராக்களும் அல்லாஹ்வுடைய பிள்ளை இருப்பதாக சொன்னார்கள். அதுக்கு நல்லா பதில் சொல்கிறோம், காலத்தில் யகூதிகள் சொல்கிறார்கள், உசைர் இப்னுல்லா, உசைர்னா எஸ்ரான்னு சொல்லுவாங்க, அந்த எஸ்ரா என்பவர் அல்லாஹ்வுடைய மகன், எஸ்ரா என்பவர் அவங்களுக்கு ரொம்ப ஹீரோவாக இன்றைக்கி இருக்கிறாங்க, எஸ்ரா தான் அவங்களுக்கு பெரிய ஒரு சூப்பர் ஹீரோ அவங்களுக்கு. அப்போ யூதர்கள் சொல்கிறார்கள், உசைர் இப்னுல்லா, உசைர் என்பவர் அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்கிறார்கள். ஓ காலத்தின் நசாராக்கள் சொல்கிறார்கள், அல் மசீஹு இப்னுல்லா, ஈசா அவர்கள் அல்லாஹ்வுடைய மசீஹ்னா ஈசா, ஈசா அவர்கள் அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்கிறார்கள். அந்த மக்களுடைய நம்பிக்கையையும் அல்லாஹ் என்ன செய்கிறான், கேள்வி கேட்குறான், எப்படா இது சொல்கிறீங்க என்று கேட்குறான். இன்னொருத்தர் சொல்கிறான், யாகல் கிதாப், வேதமுடையவர்களே, ரெண்டு பேர் தான் இருந்தாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போன பொழுது வேதம் கொடுக்கப்பட்ட சமுதாயமாக யூதர்கள் இருந்தார்கள், யகுதிகள் இருந்தார்கள், அன்றைக்கு நசாராக்கள் என்று சொல்லக்கூடிய கிறித்தவர்கள் இருந்தார்கள் மதீனாவில். அவங்கள பார்த்து குரான் பேசுகிறது, யாகல் கிதாப், வேதமுடையவர்களே, லா தகுலு ஃபி தீனிக்கும், உங்களுடைய தீனில் உங்களுடைய மார்க்கத்தில் எல்லாம் மீறாதீங்க. நீங்கள் ஒரு மார்க்கத்தில் இருக்கிறீங்க, அந்த மார்க்கத்துக்குன்னு சில வேதம் கோட்பாடெலாம் இருக்கிறது, அதை மறந்து அதை மீறி நீங்கள் எல்லை மீறி விடாதீர்கள். லா தகுலு ஃபி தீனிக்கும், உங்களுடைய தீனில் நீங்கள் எல்லை மீறுறீங்க, நீங்கள் எதை தீன் என்று நினைக்கிறீர்களோ அதை விட்டு நீங்கள் வெளியே வர்றீங்க, வெளியே வந்துடாதீங்க. உலா தகுலு அலல்லாஹி இல்லல் ஹக், அல்லாஹை பற்றி உண்மையை தவிர வேறு எதுவும் பேசாதீர்கள். முக்கியமாக வரம்பு மீறது என்ன, அல்லாண்டா யாருங்கிறத உண்மையை பேசுங்க, அல்லாஹ் விஷயத்தில் வரம்பு மீறி பேசாதீர்கள் என்று அவங்க அழைக்கிறான். இன்னமல் மசீஹு ஈசா இப்னு மரியம், மரியமுடைய மகனாகிய ஈசா அவர்கள் ரசூலுல்லா, அல்லாஹ்வுடைய தூதர் தான். அவங்கள நீங்கள் என்ன செய்கிறீங்க, மகன் சொல்கிறீங்க, நான் ஒருவன் இருக்கிறேன் என்பதை உலகத்திற்கு சொல்வதற்கு நான் அனுப்பிய தூதர், இறைவன் இருக்கிறான் என்பதை உலகத்திற்கு சொல்வதற்காக அல்லாஹால் அனுப்பப்பட்ட தூதர் தானே தவிர அவர் என்ன கிடையாது, இறைவன் கிடையாது, பிள்ளை கிடையாது. ஓ கலிமத்து, அல்லாஹ்வுடைய உத்தரவால் உருவானவர், கலிமா ஆகின்ற ஆனவர். ஓ அல்காஹா இலா மரியம், மரியமுக்கு அந்த உத்தரவை பிறப்பித்தான், மரியமுக்கு ஒரு ஆர்டர் பண்ணுறான், பிள்ளை உண்டாகண்டு உண்டாகிவிட்டார். அப்போ ஆர்டர் பண்ணி எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாத் ஆகுகின்றவுடன் ஆகிவிட்டாரோ, ஹவ்வா அவர்கள் எப்படி அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு ஆகிவிட்டாரோ அந்த மாதிரி ஆனார், ஆணுடைய விந்தை கொண்டு உருவாகாமல் அப்படி இல்லாமல் அந்த மரியமுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான், ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறான், களிமாண்ட கட்டளை உத்தரவு, களிமாவை போடுகிறான், வார்த்தையை போடுகிறான், ஆகுண்டு
கர்ப்பிணி ஆகிறார், குழந்தை பெற்றிருக்கிறார். உத்தரவுகள் உண்டானது, அல்லாஹ் ஆகின்றவன் ஆனதுனால அல்லாஹ்வுடைய பிள்ளை அல்லாவே வந்தவங்களோட சேர்ந்தான், பிள்ளையை பெற்றான் அர்த்தம் வராது. எப்போ அப்படியே ஆதம் அல்லாவுடைய பிள்ளையாயிருவார். ஆதம் எதில் பிறந்தார்? ஆகின்றதான் ஆனார். ஆதமை பிறக்கிறதுக்கு இந்த விந்து இதெல்லாம் முட்டையெல்லாம் இல்லையே. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வந்து பிறப்பிக்கும் போல படைக்கும் போல அதெல்லாம் எப்படி செய்கிறான்னா, படைக்கிறான், தன் கையால் படைக்கிறான், ரெண்டு கையால் படைத்தேங்கிறான். இன்னும் சொல்லப்போனால், இன்ன மசல ஈசா இந்த அல்லாஹி கமசலி ஆதம். ஈசாவுக்கு உதாரணம் ஆதமை போல தான். அவரை ஹலக்குமின் துராப், மண்ணால் படைத்து குன்ஃபைய கூன் ஆகுண்டு ஆகிட்டார். இவர் வந்து என்ன செய்கிறாரு, மரியமுக்கு உத்தரவு போடுறான், ஆகுண்டு ஆகிவிட்டது. அப்போ ரெண்டுமே ஆகு என்ற உத்தரவால் ஆன படைப்பினங்கள் தானே தவிர அவங்க என்ன கிடையாது, அல்லாஹ்வுடைய பிள்ளை கிடையாது என்று விளக்குறான். அப்போ ரூஹும் மின்ஹு, அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வால் ஊதப்பட்ட உயிர். உயிர் வந்து எல்லாருக்கும் அல்லாஹ் தான் ஊதுகிறான். எல்லாருக்கும் எப்படி ஊதுகிறான்டா, ஒரு ஆணுடைய விந்தை செலுத்தி அதன் மூலமாக வளர்த்து ஊதுகிறான். அல்லாஹ் என்ன செய்கிறான், இவருக்கு மாத்திர பிரத்யேகமாக ஆகுங்கிற உயிர் வேணும்ல, ஆகுன்ற அந்த அவரை உருவாக்கி ரூகையும் ஊதுகிறான். உயிர் நான் ஊதின உயிருங்கிறான்ல. அடுத்து சொல்லுகிறான், ஃபாமினோ பில்லாஹி ஒரு சுலுகி, நீங்கள் அல்லாவை நம்புங்கள், ரசூல்மார்களை நம்புங்கள். அந்த மக்களுக்கு கேட்குறான், யாருக்கு, வேதமுடைய மக்களை பார்த்து கேட்குறான், நீங்கள் அல்லாவை நம்புங்க, அவன் அனுப்பிய தூதர்களை நம்புங்கள். வலாத்த குழு சலாசா, மூவர் என்று சொல்லாதீங்க, கடவுள் மூன்று பேர்னு சொல்லாதீங்க, திரித்துவம் என்று சொல்லாதீங்க, கடவுளை வந்து மூணு பேராக சொல்லாதீர்கள். இன் தகு ஹைருல்லக்கும், இதிலிருந்து நீங்கள் விலகிக்கொள்ளுங்கள், உங்களுக்கு நல்லது. அல்லாண்டு ஒரு சூப்பர் பவராக நான் இருக்கிறேன், ஒரு ஒரு தந்தை மகனுக்கு அறிவுரை சொல்லும்போது எவ்வளவு ஒரு அறிவோடவும் அக்கறோடும் சொல்வார்களோ, அப்படி அல்லாஹ் கேட்குறேன். அப்படி கேட்குறான், ஏங்க உங்கள் மார்க்கு தான் பொய் சொல்கிறீங்க, அல்லாஹ் பேரில் இதுக்குமா பொய் சொல்கிறீங்க, இது வந்து நீங்கள் அல்லாஹ் அல்லாஹ் ரசூல் சொன்ன நம்புங்க, சொன்னது நம்புங்க, அவங்க சொல்லாததுக்கு நீங்கள் நம்புறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் என்ன செய்யலாம். ஈசா அவர்கள் கூட இயேசுநாதர் சொல்கிறாங்களே, அவர் கூட நான் அல்லாஹ்வுடைய மகன் சொன்னதே கிடையாது, பின்னாடி வந்து அவங்க சொல்லிக்கிட்டாங்க. அப்போ அவங்க அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கும் பொழுது எதற்காக நீங்கள் அவங்களுடைய மகன் சொல்கிறீங்கன்னு கேட்டுட்டு, உலாத்த கூட சலாதா, மூணு பேர் கடவுள்னு சொல்லாதீங்க, இன்தகு ஹைருல்லக்கும், இதிலிருந்து நீங்கள் விலகி கொண்டீர்களே ஆனால் அது உங்களுக்கு நல்லது, மறுமை வாழ்க்கைக்கு நல்லது, உலகத்துக்கும் நல்லது. ரெண்டு இடத்தும் வச்சுக்கலாம். இன்னம் அல்லாஹு இலாஹுன் வாஹித், அல்லாஹ் என்று சொல்பவன் ஒரே இலாகு தான், ஒரு ஒரு கடவுள் தான். சுபஹானஹு அய்யக்கூன் லஹு வலதுன், அவனுக்கு பிள்ளை இருப்பது தேவையே கிடையாது, அதை விட்டும் அல்லாஹ் தூய்மையானவன், பிள்ளை இருப்பதை விட்டும் தூய்மையாக இருக்கிறான். லஹு மாஃபிசமா வாத்து மாஃபில்லர், வானத்தில் உள்ளவை பூமியில் உள்ளவை எல்லாம் அவனுக்கு சொந்தமான உடைமை பொருட்கள். ஈசா நபி உள்பட, ஈசாவாக இருந்தாலும் அவனுக்கு சொந்தமான இந்த இப்போ இந்த நம்ம காசு கொடுத்து வாங்கினது இப்படி நமக்கு சொந்தம், அப்படி தான் அல்லாஹ்வுடைய பார்வையில். எல்லாருமே அல்லாஹ்வுடைய பார்வையில் அவனுக்கு சொந்தம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துன்னு அத்தனை பேரும், இந்த வானபூமியில் அத்தனை பொருட்களும் அவனுக்கு உடமையானது, என்ன வேண்டாம் செய்வான், பிள்ளையாக வந்துட மாட்டாங்க என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 4:171 சொல்கிறான். அதே மாதிரி என்ன செய்கிறான்னு கேட்டால், காலத்தில் யஹூது உசைர் இப்னுல்லா, உசைரை அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்கிறார்கள். காலத்தில் நசாரால் மசீஹ் இப்னுல்லா, மசீஹை அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்கிறார்கள் நசாராக்கள். தாலிக்க கவுலுகும் பி அஃப்வாஹிம், இது இவங்கள் வாயால் சொல்கிற வெத்து வார்த்தை, வெத்து வார்த்தைங்கிற அர்த்தமற்ற வார்த்தை. அல்லாஹ்வுடைய மகன் ஈசா என்று சொல்வதும், அல்லாஹ்வுடைய மகன் எஸ்ரா என்று சொல்வதும் வெற்று வார்த்தையாகும். யுலாஹியூன கவுலல்லதீன கஃபரும் மின் கபுலு, இவர்களுக்கு முன்னால் நிராகரித்தார்களே அவங்களுடைய சொல்லையே இவர்கள் அப்படி பிரதிபலிக்கிறார்கள். இவங்களுக்கு வேதத்து வருவதற்கு முன்னாடி ஒரு கூட்டம் இருந்து அல்லாஹ்வுக்கு பிள்ளை இருப்பதாலாம் கற்பனை செஞ்சாங்களே, அதை வந்து ஈசா நபியும் மூசா நபி உசைர்லாம் ஒழித்தார்களே, அந்த ஒரு கொள்கையை ஒத்துருக்கிறார்கள். எந்த கொள்கையை இவங்க ஒழித்தாங்களோ அந்த கொள்கைக்கு ஏற்ப நடக்கிறார்கள் சொல்லிட்டு, காத்தரகமுல்லா, அல்லாஹ் இவர்களை அழிப்பான். அண்ணா யூஃபக்கூன், எங்கே திசை திருப்பப்படுகிறீர்கள், எப்படி நீங்கள் திசை மாறி செல்கிறீர்கள், சிந்திக்காமல் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் கேட்டுக்கிறான். இத்தகது அகபாரகம் ஒரு ஹுபானகம் அர்பாபம் இந்துன் இல்லா, அல்லாவுக்கு அல்லாவை விட்டுவிட்டு பாதிரிமார்களையும் மதகுருமார்களையும் கடவுள் என்று ஆக்கி கொண்டீர்கள். ஓ மசீஹபட மரியம், மரியமுடைய மகன் மசீகையும் ஈசாவையும் கடவுளாக ஆக்கி கொண்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, ஒமா உமிரு இல்லாலி யாபுது இலாகன் வாஹிதா, ஒரு அல்லாவை வணங்குவதற்கு தவிர இவர்கள் கட்டளையிடப்படவில்லை. அப்போ உங்களுக்கு உங்களுடைய வேதத்தில் உங்களுக்கு போட்ட கட்டளை அல்லாஹ் வணங்கணுங்கிறது தான், ரசூலை நம்பணுங்கிறது தான், அல்லாவுக்கு பிள்ளை இல்லைன்னு நம்புவது தான், மூணு கடவுள் இல்லைன்னு சொல்வது தான், ஒரே தேவனை வணங்க வேண்டும் என்பதுதான் உங்களுக்கு இடப்பட்ட கட்டளையை தவிர பிள்ளையை எடுத்துக்கொள்ளும்படி நான் கட்டளை போடவில்லை என்று சொல்லி அந்த வேதமுடைய மக்களுக்கும் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடவுளின் பெயரால் வந்து மனைவி இருப்பதாக சொல்வது, மகன் இருப்பதாக சொல்வது, அண்ணன் தம்பி இருப்பதாக சொல்வது, மாமன் மச்சன் இருப்பதாக சொல்வது, இந்த மாதிரி ஆம்பளை பிள்ளை இருப்பதாக சொல்வது, பொம்பளை பிள்ளை இருப்பதாக சொல்வது,
இதுகளெல்லாம் இஸ்லாமிய அடிப்படைக்கு மிக மாற்றமானது, கடவுள் கொள்கைக்கு எதிரான. இஸ்லாத்துக்கு வெளியே நின்று பார்த்தால் கூட கடவுள் நம்பிட்டியா, இப்படி இருந்தால் தான் இப்போ கடவுள்கள் ஆயிருக்கு. கடவுள் நம்பாட்டி அதுக்குரிய ஆதாரங்களை பேசணும். கடவுளை நம்பிட்டேன்னு சொன்னால் இப்படியான ஒருத்தர் என் கடவுள் நமக்கு இருக்கணும். இந்த மாதிரியான ஒரு ஆசை கொண்டவர், தேவை உள்ளவர், அப்போ மலை ஜலமெல்லாம் கழிப்பார் எல்லாம் உடையாந்துறதில்ல. பொண்டாட்டி வேணும்னு நீங்கள் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்களோ, அப்போ பொண்டாட்டி வேணும் நான் செத்து வேணும்லாம் சொல்ல ஆரம்பிச்சிடுவோம். கடைசியில் பார்த்தா அது ஒரு மனிதனாக போய் நிப்பாட்டப்படும். கடவுள் என்பவன் மனிதன் மாதிரி வந்து அப்படின்னா கடவுளை இல்லை, இந்த கடவுளை இல்லைன்ற கொள்கைக்கு போகிறது காரணம் என்ன? இதுதான், கடவுள் இருக்குன்னு சிந்தித்து விளங்குறான். அந்த கடவுள் யாருன்னு விளக்குவதில் தவறு செய்யும் பொழுது இந்த கடவுள் வேணான்னு போயிடுறான். நாத்திகர்கள் உருவாவதற்கு, கடவுள் மறுப்பார்கள் உருவாவதற்கு முக்கிய காரணம் கடவுள் பெயரால் சொல்லப்படுகிற கட்டுக்கதைகள் தான். இப்போ கடவுள்னா தனித்தவர், எந்த ஒரு தேவையுமற்றவர் என்று நம்ம நினைத்தால்தான் அது கடவுள் கொள்கைக்கு சரியானது என்பதை இரண்டாவது நம்பணும். கடவுள் ஒருத்தன் என்று நம்பணும். கடவுளுக்குன்னு சொன்னால் புள்ள குட்டி கிடையாது என்பதை நம்பணும். அடுத்ததாக வந்து கடவுள்னு ஒருத்தர் நம்பணும் என்று வைங்க, பலவீனங்கள் எதுவுமே அவருக்கு இருக்கக்கூடாது. அல்லாவை பற்றி நம்பக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன? அல்லா தூங்குறான்னு நினச்சிடக்கூடாது. ஏன் அப்போ அந்த மாதிரி நினச்சிருக்கிறார் நம்ம சமுதாயத்தில் கூட? அதை இப்போ நினைவுபடுத்த வேண்டியிருக்கிறது. நாங்களெல்லாம் சிறுவர்களாக இருக்கிற நேரத்தில் பயான் பண்ணுவார்கள் அஜத்துமார்கள், பயான் பண்ணி மீளாது விழா அந்த விழான்னு பண்ணுவார்கள். அப்போ எப்படி பண்ணுவார்கள்னு கேட்டால், ரசூல்லா மேராஜுக்கெல்லாம் கூப்பிட்டு போனோன்னா அது ஓகே, மேராஜ் வரைக்கும் ஓகே, உண்மையோட பொய்யை தான் கலப்பாங்க. பியூர் பொய்யாக இருந்தால் கண்டுபிடிச்சிருவோம், பியூரை முழு பொய் இருக்கல ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம். நாலு உண்மையோட ஒரு அஞ்சாவது பொய்யை கலந்தால் ஓ அது உண்மையாக இருக்கிற மாதிரி இது உண்மையாக இருக்கும்னு நினப்பு வந்துடும். அதுக்காக என்ன செய்வாங்கன்னா, மேராஜ் சம்பவத்தெல்லாம் அல்லாஹ்வுடைய ஆற்றலை காட்டுவதற்காக மேராஜுக்கெல்லாம் அழைத்து சென்று ரசூல்லாட்ட பேசினான். பேசும்போது ரசூல்லா கொஞ்சம் சத்தமாக பேசிட்டாங்க, முகமது சத்தம் போடாதே, சத்தத்தை கூற, தொட்டில் அப்துல் கலீம் ஜிலானி முடிச்சிடுவார். அப்துல் கலீம் ஜிலானி தூங்குறானா தொட்டில், அல்லாவுடைய பிள்ளையா அவர், அல்லாவுடைய பிள்ளையாக அவர் தொட்டிலில் தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு, நீ சத்தம் போட்டு பேசி எழுப்பி விட்றாத. ஒரு சிறு வயசில் நம்முடைய உளமாக்கலாம் அல்லாவுக்கு பிள்ளை இருக்குங்கிற ஒரு சித்தாந்தத்தை எப்படி விதைச்சிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த மாதிரி கதைகள்லாம் நம்ம காதில் கேட்டிருக்கிறோம் பயான்களில். அப்போ குழந்தை இருக்கிறாரு, முஹிதீன் முடிச்சு கொள்வார், நீ வந்து சத்தம் போடாது என்று சொன்னால் முஹிதீன் யார், அவர் எங்கே போனார், அங்கே எது தொட்டில் கட்டி கிடக்குது, ரசூலா அழைச்சிக்கிட்டு போனால் அழைக்காமல் அங்கே இருக்கிறார், பிள்ளையை வச்சிருக்கிறான், அல்ல பெத்து என்ன செய்கிறான், பிள்ளையாக வைத்திருக்கிறான். அவருக்கு ரசூலாக்கெல்லாம் முந்தினவர் அவர் ஆகிறார், அவர் சீனியர் ஆகிறார். அப்போ அந்த மாதிரி எல்லாம் அல்லாவுடைய பிள்ளைங்கிற சித்தாந்தத்தை விதைக்கிறார்கள். இவ்வளோ தெளிவாக சொல்லப்பட்ட ஒரு மார்க்கத்தில் ஒரு கற்பனோடு வருமா? முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு வந்துட்டு போகுது. முஸ்லீமாக நீங்கள் இருக்கிற அல்லாவுக்கு பிள்ளை இருக்கிறது பேசிக்கான ஒரு கொள்கை. இந்த கொள்கை எதுக்கு சொல்கிறோம்னா, இப்படி நம்ம சமுதாயத்தில் இருக்கிறவங்க இருந்திருக்காங்க, இனிமேல் சொல்ல முடியாது, தௌஹீத் எழுச்சிக்கு பிறகு சொல்ல முடியாது. பேசுகிறதுக்கு பயப்படுகிறார்கள், அளந்தளந்து பேசுகிறார்கள். ஏன் ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்குறீங்க, ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்குற காரணத்தினால் ஆத்தென்டிக்கான செய்தியை தான் சொல்லணும் என்கிற ஒரு அச்சத்தை அல்லாஹ் எல்லாரோடத்துலேயும் போட்டிருக்கிறான். அந்த அச்சமில்லாத காலத்தில் இந்த மாதிரி எல்லாம் என்ன செய்தார்கள், கட்டுக்கதைகளை விதைத்தார்கள் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அதில் ஒருவன் என்று நம்பணும், இரண்டாவது அவனுக்கு வாரிசு புள்ள மனைவி இதுகளெல்லாம் இல்லை என்று நம்பணும். இது போக எதெல்லாம் பலவீனம் கருதுகிறோமோ அந்த பலவீனங்கள் அல்லாவுக்கு நினைக்கக்கூடாது. நமக்கு பலவீனங்கள் நினைக்கிறோம்ல, நம்மளுக்கே இந்த பலவீனம் இருந்தால் அந்த பலவீனத்தை நம்ம விரும்பவில்லை என்று சொன்னால் அந்த பலவீனம் அல்லாவுக்கு இருப்பதை நம்பலாமா? நம்பக்கூடாது. அப்போ அதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது, திருக்குறான் என்ன சொல்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள் என்பதை அடுத்தடுத்த வாரங்களில் பார்ப்போம்.